அவனை நோக்கி he looked at him. காட்டுத்தி மரத்தின் மேல் இருந்த சகேவியை நோக்கி, அத்தி மரத்துக்கு கீழே இருந்த நத்தான்வேலை நோக்கி, பிரியமானவர்களே, நாயின் ஒரு விதவையை நோக்கி, இங்கே இந்த 38 ஆண்டுகளாக பெரும்பாடு பட்டு கொண்டிருந்த அவனை நோக்கி. இப்போ நீங்கள் குடும்பமாக உட்காந்து ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுட்ருக்கலாம், தனியாக இந்த செய்தியை கேட்டுட்ருக்கலாம். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய கண்கள் உங்கள் மேல் படுமானார். அழகான கண்கள் என்னை கண்டதினாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அந்த கண் மாத்திரம் இன்றைக்கு உங்கள் மேலே படுமையானால், ஆகாரை கண்ட கண்கள், சகைவை கண்ட கண்கள், நாத்தான் வேலை கண்ட கண்கள், பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை காணுமே ஆனால் அந்த பார்வைப்பட்டால் போதுங்க, அது செய்ய நடக்கும். அந்த கண்கள் that speaks about the compassion of God, grace of God, knowledge of God, mercy of God, compassion of God. அவனை பார்த்து கேட்குறாரு, வாசிங்க, அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்னங்க அதுக்கு தானே நாங்கள் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லைங்க, அந்த கேள்வியில் ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. சொஸ்தம் அடையுங்கிற விருப்பமே அவன் விட்டு போயிடுச்சுங்க. சொஸ்தம் அடைய வேண்டும் என்ற விருப்பமே அவன் விட்டு போயிடுச்சு. இனி சொஸ்தம் அடைய முடியுங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லைங்க. ஆமாம், ஆண்டவரே, நான் சொஸ்தம் அடைய விரும்புகிறேன், அதுக்கு தானே நாங்கள் படுத்திருக்கேன், என்னங்க இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்குறீங்க என்றெல்லாம் சொல்லலைங்க. எனக்கு உதவி யாருமே இல்லை. அவன் சொஸ்தமாக வேண்டும் என்ற ஒரு விருப்பமே கூட அவனை விட்டாட்டு போயிட்டு இவன் அதை ஸ்டேர் அப் பண்ணுறார். அவனை அந்த ஃபேத் லெவலுக்கு கொண்டு வரணும். நாமும் சொஸ்தமாக முடியும், நமக்கும் ஒரு மறுவாழ்வு உண்டு. இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறது. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், எல்லாம் இப்படியே இருக்கும். 10 வருஷம் இப்படி இருந்தாச்சு, இன்னும் இதான் வாழ்க்கை, நினைக்காதீங்க, மாற்றம் வரும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இறக்கம் உன்னை தேடி வருகிறது. ஏதோ ஒரு இறக்கத்தின் வீட்டின் பக்கத்தில் நீ படுத்திருக்கிறாய், அங்கே உனக்கு இறக்கம் கிடைக்கல, இறக்கத்தின் தேவனே உன்னை தேடி வருகிறார். இப்போ உங்க ஒரு டிசையர் வேணும், ஐ மஸ்ட் பி ஹீல்ட், என்னால் முடியும், எனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த கேள்விக்கு ஒரு பதில் கொண்டு வாங்க, தீர்வு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். பிரியமானவர்களே, ஹிஸ் சஃபரிங், 38 ஆண்டுகள் லாங் சஃபரிங், எக்ஸ்க்ரூசியேட்டிங் அகேனி, பயங்கரமான வேதனை. இப்போ கிரேஸ் ஆஃப் காட், மர்சி ஆஃப் காட், கம்பேஷன் ஆஃப் காட் அவனை தேடி வருகிற அந்த கேள்வி கேட்குற பாருங்க, அதான் அவருடைய கான்டாக்ட், அவர் கிரியேட் செய்கிறது.